முப்பத்தி ஆறாவது வயசுலயே தப்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அப்பயே மரணம் கிடைச்சிச்சு. நான் செத்து நானும் ஒரு தான் ஆச்சுல. இது என்னுடைய 46வது அவதாரம்ல. இது நான் வந்து இந்த கோயில் இருக்கிற சிலை இல்ல பூர்ணபுரம். முதல்ல திருட்டு சாமியார் ஆகு. திருட்டு ஐயப்பன் ஆகு. அதுல கிடைக்கிற கிக் இருக்குது இல்ல. என் கண்ண சந்திரனும் சூரியன் இருக்கு. கடவுளுக்காக வந்திருக்கேன், கடவுளாவே வந்திருக்கேன். என்ன நம்பி வர குழந்தைங்க கண்ணெல்லாம் இப்ப சந்திரன் சூரியன் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து. என் உடம்புக்குள்ள பெரிய சித்தர் இருக்கிறாரு. எனக்கு 7000 வயசு, எனக்குள்ள இருக்கிற ஆளு வயசு 7000. அது எப்படிங்க சார் தெரியலையே? தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. சோ ரொம்ப பெரிய பவர் அவருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால என் உடம்புக்குள்ள. ஒரு மனுஷனை கட்டிக்கிட்டு தான் உலகத்துல வாழணும்னா எனக்கு இந்த பிறப்பே வேணாம். இந்த நிமிஷமே என்னை வந்து சாகடிச்சுது. உடம்பு முடிக்குவா, உடம்பு நல்ல புளிய மரம் நிறைய இருக்கு, புளிய மரம் நல்லா இருக்கு. ரெண்டாவது வந்து நல்ல நல்ல மரம்லாம் இருக்கு. அந்த மரத்துல கயிறை போட்டு தார தூக்கு போட்டு போகல, பேஜில போவான். அப்படி எல்லாம் பண்ணது இல்லை. ஸோ தே ஆர் பீங் டேக்கன் ஃபார் எ ரைடு. பேட் இங்கிலீஷ். இந்த அளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்சை நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்புக்கிழக்கியே, இதில் பறவை பண்ணி இதோட தான் நான் பேசுறது. 2.5 வருஷமா சொல்லி தீர்ந்து எவனும் கேட்க மாட்டேங்க.